ஹலோ நண்பர்களே, இது உங்கள் தமிழ் இன்ஃபோடெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கான ஜிகே ஜென்ரல் நாலேஜில் இந்தியன் ஹிஸ்ட்ரியோட பார்ட் 1 ஏற்கனவே நம்ம பார்த்தாச்சு. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இது இந்தியன் ஹிஸ்ட்ரியோட பார்ட் 2 பகுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கற்காலம் தொடங்கி வேதகாலம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய ஆட்சி முறைகளையும் அவர்களுடைய குணநலங்களை பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம சமண மதத்தை பற்றியும் பௌத்த மதத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். முதல்ல சமயம் வந்து எந்த அளவில் புரட்சியாக இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா, கிமு 6 நூற்றாண்டில் அதனுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. இதில் புத்தர், மகாவீரர், ஹெப்லிடஸ், சொராஸ்டா, கன்ஃபூசியஸ், லா சே போன்ற சிந்தனையாளர்கள் வாழ்ந்த கருத்துக்களை பரப்பியது இந்த நூற்றாண்டில் தான். 62 சமய பிரிவுகள் வந்து கங்கை சமவெளியில் இருந்தன. புத்தர் மகாவீரர் 2 பேர் மட்டும்தான் சத்திரிய வகுப்பினை சார்ந்தவர்கள். அடுத்து சமண மதத்தை உருவாக்கியவர் வந்து வர்த்தமான மகாவீரர். பௌத்த மத கருத்துக்களை வழங்கியவர் வந்து கௌதம புத்தர். இவரை பற்றி நம்ம ஏற்கனவே ஓரளவுக்கு கேள்விப்பட்டிருப்போம். அடுத்து இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வருமா அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரியான கேள்விகள் வந்து உள்ளேருந்து கேட்பாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி கண்டென்ட்டு கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னாவே போதும், ஓரளவுக்கு நம்மளால் அட்டன் பண்ணிட முடியும். அடுத்ததாக வந்து சமண மதத்தில் ஜைன சமயம் அல்லது ஆறுகத மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் பரதனுடைய தந்தை அப்படிங்கிறது மாதிரி நம்பப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டால், ரிஷபத்தேவர். அடுத்து சமணர்களுடைய புனித நூல்கள் அங்கங்கள் பூர்வங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 23வது தீர்த்தங்கரர் பார்வசநாதர், 24வது தீர்த்தங்கரர் மகாவீரர். ரிஷபதேவருடைய சின்னம் காளை. பார்சவநாதருடைய சின்னம் வந்து சிங்கம். மகாவீரருடைய வாழ்க்கையை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடியே 467 வருஷத்தில் வாழ்ந்திருக்காரு. பீகாரில் வைசாலிக்கு அருகில் உள்ள குந்த கிராமத்தில் பிறந்தார். இவருடைய தாய் வந்து திரிசலா லிச்சாபி அப்படிங்கிற மரபை சேர்ந்தவர். இளவரசி வைசாலி அரசருடைய சகோதரி. இவரது மனைவி வந்து யசோதா. 30 வயசில் வீட்டை விட்டு வெளியேறி 12 ஆண்டுகள் வந்து அலைஞ்சு திரிந்திருக்கிறாரு. 11 நூற்றாண்டில் கேவல ஞானம் என்ற உயரிய ஆன்மீக அறிவை பெற்றிருக்காரு. இவர் வெற்றியாளர் அப்படிங்கிற சொல்லால் குறிக்கப்பட்டார். அதாவது ஜீனர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெற்றியாளர் அப்படிங்கிறதால குறிக்கப்பட்டார். மகாவீரர் மக்களின் பேச்சு மொழியான பிராகிருத மொழியில் வந்து மக்களுக்கு போதிச்சிருக்கிறாரு. இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டால், கொல்லாமை, அதாவது மற்ற உயிர்களை கொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவர் போதித்த ஒரு முக்கியமான கருத்து. இவரை பின்பற்றியவர்கள் யார் யார் அப்படின்னு கேட்டோம்னா, வட இந்தியாவில் பிம்பிசாரர், அஜாதசத்ரு, சந்திரகுப்த மௌரியர். தென்னிந்தியாவில் கூன் பாண்டியன், முதலாம் மகேந்திரவர்மன், கலிங்கத்து காரவேலன் ஆகியோர் தான். அடுத்து சமண சமயத்துடன் தொடர்புடைய கட்டிடங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தானில் மவுண்ட் அபு அப்படிங்கிற மலையில் இருக்கக்கூடிய தில்வாரா அப்படிங்கிற கோவில். அடுத்து கஜிராகோ, சித்தூர், ரணக்பூர். அடுத்து மைசூருக்கு அருகில் இருக்கக்கூடிய சரவண பெலகோலை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோமதீஸ்வரர் சிலை. இது எல்லாமே வந்து சமண சமயத்தோட தொடர்புடைய கட்டிடங்கள். அடுத்து சமண சமய மாநாடுகள் எங்கெங்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால், இது நம்ம சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். முதல் மாநாடு பாடலிபுத்திரம், 2வது மாநாடு வல்லாபி. இந்த முதல் மாநாட்டினுடைய தலைவர் வந்து யார் அப்படின்னு கேட்டால், ஸ்தூலபாகு அப்படிங்கிறவர். மகாவீரர் ஞானம் பெற்ற மரம் சால் மரம், மறந்துடாதீங்க. வர்த்தமானரால் இணைக்கப்பட்ட கொள்கை தான் சிற்றின்பம் விளையாமை. 30 வருடங்கள் தன்னுடைய கருத்துக்களை வந்து பரப்பியிருக்காரு. 72 வயதில் ராஜகிரகத்திற்கு அருகில் உள்ள, அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ராஜகிரி பாவா அப்படின்னு சொல்லக்கூடிய பவபுரி அப்படிங்கிறதுல இவர் இறந்துட்டார். அடுத்ததாக புத்த மதத்தை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கௌதம புத்தர் தான் இதை தோற்றுவித்தார். புத்தரை சூரிய கடவுள் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. புத்தரை பற்றி அசோகருடைய ரும்மிண்டை அப்படிங்கிற கல்வெட்டை சொல்லுகிறது. அடுத்து நேபாளத்தில் கபிலவஸ்து அருகில் இருக்கக்கூடிய லும்பினி அப்படிங்கிற ஒரு காட்டு பகுதியில் பிறந்தவர். இவர் வந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான். முதன் முதலில் அரதகலமாக அப்படிங்கிறவர்கிட்ட உபதேசம் பெற்றிருக்காரு. 35 வயசில் புத்தகையாவில் இருக்கக்கூடிய போதி மரம், அதாவது அரச மரத்தை தான் போதி மரம்னு சொல்கிறாங்க, இவருக்கு பேரறிவு கிடைச்சது. மகாவீரருக்கு வந்து சால் மரம், புத்தருக்கு வந்து அரச மரம். புத்தர் அப்படிங்கிறவர் ஒளி பெற்றவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார். பெலாரஸுக்கு அருகில் சாரநாத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து மான் பூங்காவில் முதன் முதல்ல சமய சொற்பொழிவு நிகழ்த்தியிருக்கார். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடியது. புத்தருடைய பிறப்பு சின்னம் என்ன அப்படின்னு கேட்டால், தாமரை காளை. துறவு கொள்ளல் வந்து குதிரை.
புத்தருடைய முதல் சொற்பொழிவு தர்ம சக்கரம் அல்லது சக்கரம், புத்தருடைய இறப்பை தான் ஸ்தூபி அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சொந்த எண்ணங்களையும் அறிவையும் நம்பி தான் வாழணும், துன்பங்களை பற்றி கூறிய அறிவுரைகள், நான்கு பேருண்மைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம் சின்ன கிளாஸில். இவர் எட்டு வகை நெறிகள் பற்றி இப்போ சொல்லியிருக்காரு. அடுத்து புத்த சமய துறவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, சாரிபுத்தர், முகலன்னர், ஆனந்தர் அப்படிங்கிறவர். புத்தர் மறைவற்று 200 வருஷத்துக்கு அப்புறமும் மௌரிய பேரரசர் வந்து இந்த புத்த சமயத்தை வந்து தழுவியிருக்காரு. அடுத்து ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சமய மாநாடுகள் வந்து எங்கெங்கால் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், முதல் மாநாடு வந்து அந்த கிமு 483 ராஜகிரகத்துலையும், ரெண்டாவது மாநாடு கிமு 383 வைசாலியிலையும், மூன்றாவது மாநாடு பாடலிபுத்திரத்துலையும் நடந்திருக்கு. அடுத்து நாலாவது மாநாடு வந்து கனிஷ்கர் ஆட்சி காலத்தில் காஷ்மீரில் பசுமித்ரர் தலைமையில் நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் அஸ்வகோஷர் அப்படிங்கிறவர் பங்கேற்றிருக்காரு. இதில் மகாயான புத்த சமயம் அப்படிங்கிறது அசோகரால் பரப்பப்பட்டது. இப்புத்த சமயம் ஹீனயானம் மகாயானம் அப்படிங்கிற ரெண்டு நூல்களை கொட்டிருக்கு. அடுத்து வரலாற்று சின்னங்கள்னு பார்த்தோம்னா, ஆசியாவினுடைய ஒளி அப்படிங்கிறத புகழ்ந்தவர் வந்து சர் எட்வின் அர்னால்டு. அடுத்து உலகின் ஒளி அப்படிங்கிறத புகழ்ந்தவர் யார் அப்படின்னு கேட்டால், நிஸ் டேவிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிஞர். அடுத்து நம்ம இந்த புத்த சமயம் சமண சமயத்தை அதுக்கப்புறமாக முகலாய பேரரசு இந்தியாவில் வந்து காலவுன்றது. அப்போதைக்கு இந்தியாவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெல்லி பேரரசருடைய கடைசி சுல்தான் இப்ராஹிம் லோடி அப்படிங்கிறவர் வந்து பிரபுக்களை கட்டுப்படுத்துகிறாரும் முடியலை. பாபரை இந்தியாவின் மீது படையெடுத்து வரும்படி ஆலம்கான் லோடியிடமிருந்து ஒரு கடிதமும், பஞ்சாபின் ஆளுநர் தௌலத் கான் அப்படிங்கிறவரும் ஒரு கடிதத்தை கொண்டு வர்றாங்க. பாபர் வந்து 1526 வரைக்கும் வந்து இந்தியாவில் வந்து இருக்கார். பிறப்பு வந்து 1483, இறப்பு வந்து 1530. இவருடைய கல்லறை வந்து காலல் அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அடுத்து பாபர்னா புலி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்தியாவில் முகலாய பேரரசு நிறுவியவர் வந்து பாபர் 1526. இவருடைய இயற்பெயர் சாகிருதீன் முகமது. தனது தந்தை வழியில் தைமூருக்கும் தாய் வழியில் செங்கிஸ்தானுக்கும் உறவினர். அடுத்து பாபர் தனது தந்தை உமர் ஷேக் மிர்சாவின் பர்க்னாவிக்கு வாரிசாக பொறுப்பேற்றார். அடுத்து இவருடைய நூலான நாமா அப்படிங்கிறது துருக்கி மொழியில் எழுதப்பட்டிருக்கு. 1526 ஏப்ரல் 21 நடைபெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் வந்து இப்ராஹிம் லோடியை முறியடித்து அவர் இப்போ தான் இந்தியாவில் ஆட்சி பண்ணுறாரு. அடுத்ததாக வந்து இந்த போரில் லோடி அப்படிங்கிறவர் கொல்லப்படுறாரு. பாபர்கிட்ட இருந்து குதிரைப்படையும் பீரங்கியுமே வந்து அவருடைய வெற்றிக்கு வழிவகுத்ததாக இருந்திருக்கு. 1528 மற்றொரு ராஜபுத்திர ஆட்சியாளரான மேதினிராய் அவர் அப்படிங்கிறவர்கிட்டருந்து சந்தேரி அப்படிங்கிற பகுதியை கைப்பற்றார். அதுக்கு அடுத்த ஆண்டிலேயே பீகாரில் நடைபெற்ற கோக்ரா போரில் வந்து பாபர் ஆப்கான்களை முறியடிச்சிருக்காரு. பானிபட் போர் இந்திய வரலாற்றினுடைய ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையான போர் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்ததாக ஹுமாயூன் அப்படிங்கிறவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, அடுத்த முகலாய அரசர் 1530 வரைக்கும். இவருடைய பேருக்கு அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறது பொருள். 1539 நடைபெற்ற சவுசா அப்படிங்கிற ஷெர்கான் முகலாய படைகளை வந்து நசுக்கியிருக்காரு. 1540 பில்கிராம் அப்படிங்கிற போர் நடைபெற்றிருக்கு. இது கனோஜ் போர் அப்படிங்கிற மாதிரியும் அழைக்கப்பட்டிருக்கு. இந்த போரில் ஷெர்கான் ஹுமாயூனை மீண்டும் முறியடித்தார். நாட்டை இழந்த ஹுமாயூன் வந்து அடுத்த 15 இந்தியாவுக்கு வெளியே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இவர் வந்து ஒரு நல்ல மனிதர் ஆனால் மோசமான மன்னர் அப்படிங்கிற மாதிரி மக்களால் அழைக்கப்பட்டவர். 1555 ஆப்கான்களை முறியடித்து மறுபடியும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, முகலாய அரியணையை கைப்பற்றுறாரு. 6 அப்புறம் 1556 ஹுமாயூன் தனது நூலக படிக்கட்டில் தடுக்கி விழுந்து உயிர் நீத்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 1556 ஹுமாயூன் இறந்துருக்காரு. ஆனால் அவருடைய காலம் வந்து 1530 வரைக்கும் தான் ஆட்சி பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கோம். இந்த இடைப்பட்ட காலத்தை வந்து சூர் இடைவெளி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து தலைச்சிறந்த நிர்வாக முறை ஏற்படுத்திய ஒரு சிற்பி. சூர் மரபை தோற்றுவித்தவர் வந்து ஷெர்ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவரது இயற்பெயர் வந்து பரீத் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பரீத் அப்படிங்கிறவர் வந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஆப்கானிய ஆட்சியாளரிடம் பணிபுரிஞ்சிருக்காரு. இந்த பரீத்துடைய வீரச்செயலை பாராட்டிய இந்த ஆப்கான ஆட்சியாளர் வந்து ஷெர்கான் ஷெர்ஷா அப்படிங்கிற பட்டத்தோடு டெல்லியோட ஆட்சியாளர் ஆகிறாரு. 1540 ஷெர்கான் ஷெர்ஷா என்ற பட்டத்தோடு டெல்லியின் ஆட்சியாளராக மாறுறாரு.
இவர் வந்து 1540 1545 வரைக்கும் ஷெர்ஷா ஷூர் அப்படிங்கிறவர் ஆட்சி பண்ணுறாரு. ஷெர்ஷாவின் நில சீர்திருத்த மாமன்னர் அக்பர் பிற்காலத்தில் பின்பற்றிருக்காரு. எனவே தான் ஷெர்ஷா அப்படிங்கிறவர் வந்து அக்பருடைய முன்னோடி. முக்கியமான வினா, அக்பருடைய முன்னோடி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு கேட்டால் ஷெர்ஷா. அவருடைய ஆட்சி காலத்தில் மாலிக் முகமது ஜெய்சி அப்படிங்கிறவர் புகழ்வாய்ந்த இந்தி நூலாசிரியராகவும் பத்மாவத் அப்படிங்கிற நூலை படைச்சிருக்காரு. இந்த படம் இந்த நூல் தான் வந்து இப்போ வந்து பத்மாவத் அப்படிங்கிற ஒரு படமாக வெளியில் வந்திருக்கு. அடுத்து கலிஞ்சார் அப்படிங்கிற மாதிரியான இடத்துல நடந்தால் வெடி விபத்தில் 1545 இறந்துட்டார். இவர் தனியாக சிங்கத்தை கொன்றதால் இவர் கெர்கான் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்காங்க. அடுத்து அக்பர் 1556 1605 வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருட காலம் வந்து இவர் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இவருடைய பிறப்பு அமரக்கோட்டை பாதுகாவலர் பைரம் கான் அப்படிங்கிறவர் தான் வந்து அமரக்கோட்டை பாதுகாவலர் அப்படிங்கிறவரை அழைக்கப்படுறாரு. அடுத்து இந்த காலத்தில் பீர்பால் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை மேதை இருந்திருக்கிறாரு. 1552 தீன் இலாஹி அப்படிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தார். 1556 நடைபெற்ற இரண்டாம் பானிபட் போரில் ஹெமு வெற்றியின் விளிம்பு வரை சென்று விட்டார். ஆனால் அவருடைய கண்ணில் ஒரு அம்பு பாஞ்சதுனால மயக்கமாயிட்டார். தலைவன் இல்லாத அவருடைய படை வந்து சிதறி ஓடிருக்கு. அக்பருடைய முதல் 5 கால ஆட்சியின் போது பைரம் கான் தான் அவருக்கு வந்து அரச பிரதியாக செயல்பட்டார். அக்பருடைய வளர்ப்பு தாய் வந்து மாகம் அனாகா அப்படிங்கிறவர் வந்து அப்படிங்கிறவங்க வந்து 2 வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த காலம்தான் வந்து அந்த புற அரசாங்க காலம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஆம்பர் நாட்டு இளவரசி ஜோதாபாயை மணந்த பின்னர் அவர் புனித பயண வரியை ரத்து செய்தார். 1562 ஜிசியா வரியையும் அவர் ரத்து செய்திருக்கார். அந்த காலத்தில் நிறைய வரிகள் இருந்திருக்கு. அதை ஒவ்வொன்றையும் வந்து ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்களும் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து 1575 அக்பர் தனது புதிய தலைநகரான பதேப்பூர் அப்படிங்கிற சிக்ரியில் இபாத கானா அப்படிங்கிற வழிபாட்டு கூட்டத்தை அமைச்சிருக்காரு. 1579 அக்பர் தவறுபடா ஆணையை வெளியிட்டு தமது சமய அதிகாரங்களை உறுதிப்படுத்தியிருக்காரு. அப்போதைக்கு வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தவர் வந்து ராஜா தோடர்மான். அபுல் பாசல் அயினி அக்பரி மற்றும் அக்பர் நாமா என்ற வரலாற்று புகழ்மற்ற நூல்களை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் அக்பர். அடுத்து இவருடைய அவையில் வந்து தான்சேன் அப்படிங்கிற இசைக்கலைஞர் இருந்திருக்கார். அடுத்து ஜஹாங்கீர். நீதி சங்கிலிமணி என்ற புதிய நீதி வழங்கும் முறையினை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஹாங்கீர். அக்பருடைய மறைவுக்கு பிறகு 1605 இளவரசர் சலீம் ஜஹாங்கீர் உலகை வென்றவர் அப்படிங்கிற பட்டத்தோட ஆட்சிக்கு வர்றாரு. துசுக் இ ஜஹாங்கிரி அப்படிங்கிற பாரசீக மொழியில் வந்து ஒரு நூலை எழுதியிருக்காரு. 1612 ஆசப் கானின் மகளான அர்ஜிமந்த் பானு பேகம் அப்படிங்கிறவங்க பிற்காலத்தில் வந்து மும்தாஜ் அப்படிங்கிறவங்களை ஜஹாங்கீர் வந்து 3வது மகன் இளவரசன் குர்ரம் அதை தான் ஷாஜகான் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மணந்துக்கிட்டாங்க. ஜஹாங்கீரின் ஆட்சியின் போது இங்கிலாந்து நாட்டிலிருந்து ஆங்கில வணிகக்குழு சார்பாக தளபதி வில்லியம் ஹக்கின்ஸ் மற்றும் சர் தாமஸ் ரோ ஆகியோர்கள் வந்து முகலாய அரசவைக்கு வருகை புரிஞ்சிருக்காங்க. இப்போதைக்கெல்லாம்ந்து தான் அவங்களுடைய அழிவு ஆரம்பமாகுது. கிபி 1615 சூரத் நகரில் வணிகம் செய்ய சர் தாமஸ் ரோ ஜஹாங்கீரிடம் அனுமதி பெற்றிருக்காங்க. இவங்க வந்ததுனால தான் இனிமேல் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஜஹாங்கீருடைய மரணம் வந்து பல புரளிகளை கிளப்பி விட்டுருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவருடைய மரணம் வந்து ரொம்ப கொடுமையான வேதனையான ஒரு விஷயமாக இருந்தது. ஏன்னா வந்து மகனே வந்து தன்னுடைய தந்தையை ஒரு சில விஷயங்களுக்காக கொன்னது மாதிரி சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம டீப்பாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து ஷாஜஹான். இவர் 1627 1658 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவர் தான் உலகினுடைய அரசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் தான் ஷாஜஹான், அதாவது ஜஹாங்கீருடைய மகன் குர்ரம் அப்படிங்கிறவர் தான் ஷாஜஹான் அப்படிங்கிறது அழைக்கப்பட்டிருக்காங்க. இவருடைய ஆட்சி காலம் தான் முகலாயர்களுடைய பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவர் வந்து கட்டிடக்கலைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. கட்டிடக்கலை வளர்ச்சியினுடைய பொற்காலம் அப்படிங்கிறது இவருடைய காலம்தான். இவர் உலக அதிசயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹாலை கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 22 20 லட்சம் பேரை வச்சு கட்டியிருக்காங்க. அந்த காலத்திலேயே வந்து பளிங்கு கற்களால் ஆன ஒரு மிகப்பெரிய கட்டடம்தான். இது வந்து இறந்தவருடைய ஒரு நினைவாக உருவாக்கப்பட்ட ஒரு கட்டடம்தான். அடுத்து வந்து
அவுரங்கசீப்பு. இவர் 1688 இருந்து 1707 வரைக்கும், இதுக்கப்புறமா தான் வந்து மராட்டியர்கள் வர்றாங்க, அதுக்கப்புறமா வந்து ஆங்கிலேயர்கள் வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திறமை மிக்க முகலாய அரசர்களில் இந்த அவுரங்கசீப்பும் ஒருவர். இவர் ஆலம்கீர் அல்லது உலகை வெல்பவர் அப்படிங்கிற பட்டத்தை தனக்கு தானே சூட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்து வந்து இவருடைய 9வது சீக்கிய குரு வந்து தேஜ் புதூர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து இவருடைய இந்து மத எதிர்ப்பு கொள்கையை எதிர்த்து இந்துக்களை பாதுகாக்க முயல்கிறாரு. அதுக்கடுத்து 10வது சீக்கிய குருவாக பொறுப்பேற்ற குரு கோவிந்த் சிங் வந்து தன்னுடைய தந்தையினுடைய கொலைக்கு காரணம் வந்து முகலாயர்கள் தான் அப்படிங்கிறத பழி வாங்கிறதுக்காக சீக்கிய அமைப்பை வந்து ஒரு ஏற்படுத்துகிறாரு. அடுத்து கல்சா அப்படிங்கிற இராணுவ அமைப்பை உருவாக்கியதை வந்து அவுரங்கசீப் வந்து இறுதி வரை எதிர்க்கிறாரு. முகரம் பண்டிகையை கொண்டாடுறதுக்கு தடை வீச்சவர் யார் அப்படின்னு கேட்டால் இவர் தான். அடுத்து இவங்களுடைய வீழ்ச்சிக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு கேட்டால், அவுரங்கசீப்புடைய மறைவுக்கு பிறகு முகலாய பேரரசு வந்து வேகமாக வீழ்ச்சி அடைஞ்சது. ஏன் அப்படின்னு கேட்டால் சரியான தலைமை இல்லாமல், அடுத்து முகலாய அரசவையிலிருந்து உயர்குடியினருக்கிடையே போட்டி குழுக்கள் மலிந்தன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 1739 ஆண்டு நாதிர் ஷா அப்படிங்கிறவர் வந்து முகலாய பேரரசை சிறைப்பிடித்து டெல்லியை சூறையாடிய போது தான் வந்து அவங்களுடைய பேரரசருடைய பலவீனம் என்ன அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு. இதுக்கப்புறமா தான் அவங்களுடைய ஆட்சி வந்து முடிவுக்கு வந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து முகலாய பேரரசை பற்றி ஒரு முக்கியமாக ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் மராட்டியர்களுடைய காலம் எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.